Hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா MP5 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா போக்கர் இன்குபேட்டருக்கு 30% ஆஃபர் வந்திருக்கு. இது நேற்று நைட்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போக்கர் வாங்கிட்டேன். ஸோ எல்லோ கலர் தான், ப்ளூ கலர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன் நான். ஸோ க்ரோனோ வீல் யார் யாரெல்லாம் பண்ணலன்னு சொல்லுங்கள், ஏன்னா எல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது இன்னமும் ஓசியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோனோ கேரக்டர் வந்து ஃப்ரீயா இல்லை ஃப்ரீ இல்லையா இதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு டைமண்ட் ராயல் இருக்குது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 50% மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கண்டென்ட் போடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நோட்டிஃபிகேஷனில் வருதா, கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஒரு ஆவரேஜாக வருது இல்லை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்புறமா கூட பாருங்கள், பார்க்கலாம் கூட பிரச்சனை இல்லை. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம சேனலில் சின்னதாக ஒரு ஹெல்லோ கிவ் அவே நடந்துட்டுருக்கு. ஸோ அதை வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெல்லோ ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் indiangamers.tech அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து 20 ரூபா கொடுத்துருவாங்க. சின்ன சின்னதாக கேம்ஸ் விளையாடுறது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்காக நீங்கள் 1 ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கேம்ஸில் ஜெயிச்சிங்க அப்படின்னா அவங்களே காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்கள் வந்து 1 ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. 50 ரூபீஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பேடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம் இல்லை அப்படின்னா பேடிஎம் வெப்சைட்டில் போயிட்டு பேடிஎம் கிரியேட் பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் கூட பார்த்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேடிஎம் நம்பர் லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு ரெடீம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெடீம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் பார்க்க போகிற மொதல் விஷயம் எதை பற்றி அப்படின்னா, லக்ராயில் வந்துட்டு போக்கர் MP40 வந்து 50% கிடையாது, 23% தான் விட்டுருக்காங்க. சிங்கிள் ஸ்பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 டைமண்ட்ஸு. ஸோ 5 ஸ்பின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 126 டைமண்ட்ஸு. ஆக்சுவலாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3.5K டைமண்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ நேற்று வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5K, அதாவது 0.5K தான் இருக்குது. ஸோ எப்படி வாங்கினேன், ஒரு 3K டைமண்ட்ஸில் எடுக்க முடிஞ்சிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2K டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிருச்சு. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோன் மட்டும் கிடைக்கல. ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படின்றத கண்டிப்பாக அந்த சின்ன ட்ரிக்கும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிக்கும் நான் பார்த்ததில்ல, ஒரு வீடியோவில் பார்த்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சிங்கிள் ஸ்பின் மட்டும் போடுங்க. சிங்கிள் ஸ்பின் போடும்போது இந்த மேப் பக்கத்துலேயோ இல்லை இந்த ஸ்டோன் பக்கத்துலேயோ வந்து நின்றுச்சு அப்படின்னா 5 ஸ்பின்ஸ் போடுங்க, கிடைக்கிது. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கிது. ஸோ அது மாதிரி தான் நானும் வாங்கினேன். ஓகே, ஸோ போக்கர் MP40 பற்றி பேசலாம். ஆக்சுவலாக போக்கர் MP40 நான் யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு நியூ இயர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரூ ஃபேக்ட், அஃப்கோர்ஸ் போக்கர் வந்து கிரேட்டு தான், ஒத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்னோட ஃபேக்ட் சொல்கிறேன், இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூ இயர் MP40 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நியூ இயர் MP40 நான் எத்தனை நாளைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் 100 டேஸ். அதாவது இன்னுமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து SMG-ல, ஸோ இந்த இது இருக்கு இல்லையா நியூ இயர் MP40, இன்னும் 83 டேஸ் இருக்குது. ஆக்சுவலாக 120 நாளைக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ 120 டேஸ்க்கு, டபுள் டேமேஜ் சிங்கிள் மேகசின், அக்யூரசி கம்மி, டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரேஞ்ச் கம்மி. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நியூ இயர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ப்ராபப்ளி மெக்கல் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கலாம். பட் இந்த ப்ளூ வந்து நான் எடுத்த இதுக்கு முன்னாடி வரும்போதே எடுத்துட்டேன், ட்ரீமி கிளப்பு. பட் இது இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா, போக்கர் MP40 தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நியூ இயர் வச்சுருந்தாலும் போக்கர் MP40 ஈக்குவலாக தான் இருக்குது. பிளேயிங் தான் முக்கியம், கன்று முக்கியம் இல்லை. ஸோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே சொல்கிறாங்களே, ஸோ நாமளும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இந்த போக்கர். ஸோ அதை சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து MP5 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அண்ட் நியூ கியர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோக்கன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணும் ரெட் பவர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெட் பவர் கியூப் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேலண்டர்லேயே கொடுத்துருப்பாங்க, செக் இன் டெய்லியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி செக் இன் டெய்லி நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இந்த கியூப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து 10 நாளைக்கு லாகின் பண்ணி செக் இன் பண்ணி கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த MP5 வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக லெஜெண்டரி MP5 இல்லாமல் நானுமே லெஜெண்டரி MP5 என்கிட்ட கிடையாது. பட் நான் வந்து இதை லெஜெண்டரியாக பார்க்குறேன், ஏன்னா சிங்கிள் டேமேஜ் இருக்குது, சிங்கிள் ரேஞ்ச் இருக்குது, மூவ்மெண்ட் ஸ்பீட் தான் மைனஸு. கண்டிப்பாக கிளாஷ் கோடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே ரைட். ஸோ நம்ம உங்களுக்கு ஆக்சுவலாக க்ரோனோ கேரக்டர் ஃப்ரீயா இல்லையான்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்டைன் க்ரோனோ அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஆப்டைன் க்ரோனோன்னு கொடுத்துருக்காங்க, அந்த டப்பாக்குள்ள க்ரோனோ வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்க. பட் நீங்கள்லாம் கொஞ்சம் வெக்ஸாக கூடாது. ஸோ 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா க்ரோனோ ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னா நீங்களாம் மனசு உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலாக நான் தாய்லாந்து சர்வரில் வந்து க்ரோனோ கேரக்டர் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து தாய்லாந்து சர்வரில் க்ரோனோ கேரக்டர் வாங்கி விளையாடிக்கிட்டு தான் இருக்கு, அதை பற்றி ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்டைன் க்ரோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே ரைட், அப்புறம் எதுக்கு அப்புறம் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது நான் சொல்கிறேன், அது ஃப்ரீயாக இல்லை நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா, அந்த அப்டைன் க்ரோனோ அப்படின்றத கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர்ஸில் இருக்க அந்த கேரக்டரோட அந்த க்ரோனோ கேரக்டரை போய் டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா, அதை கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்களா ப்ரோ க்ரோனோ கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கல, இது ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் கொடுத்தது தான், டைமண்ட்ஸ் கொடுத்து நான் வாங்கினேன். ஓகேவா, ஸோ அதனால் அப்டைன் க்ரோனோ கேரக்டர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சேஞ்சு அப்டைன்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு ஆப்ஷன் காட்டும். அந்த அப்டைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இந்த க்ரோனோ கேரக்டரை வாங்குறது, ஸோ டாப் அப் ஈவெண்ட்லையா இல்லை ஃபேடட் வில்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுது, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த அப்டைன் க்ரோனோவை கிளிக் பண்ண உடனே நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டைன் க்ரோனோ கிளிக் பண்ணால் இப்படி காட்டுது, ஆனால் ஃப்ரீயாக ஒன்று எனக்கு க்ரோனோ கொடுக்கல, நான் டைமண்ட்ஸ் கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இது ஃப்ரீயாக இல்லை காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இதுக்கேற்ற ஒரு சமையான டைலாக் வந்து நேற்று கமெண்ட்டில் ஒன்று பார்த்தேன், கரேனா ஒன்று அவ்வளோ நல்லவனுங்க இல்லையே ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த க்ரோனோ கேரக்டர் ஃப்ரீயாக இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னமும் நீங்கள் இதை ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லக் ராயல், இந்த லக் ராயல் பார்க்கறது கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் ப்ரைஸ் வந்து 10,000 டைமண்ட்ஸு, செகண்ட் ப்ரைஸ் வந்து 5,000 டைமண்ட்ஸ், ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 10 டைமண்ட்ஸ் தான். ஸோ 100% லக், அதாவது 1,000 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா 10,000 டைமண்ட் கேரண்டி. ஸோ ஆக்சுவலாக வியட்நாம் சர்வர், ஆக்சுவலாக இது அது மட்டும் இல்லாமல் கன் ஸ்கின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, கூப்பிட்ஸ் காரு, ட்ராகனேக்கு, கிரிஃபின் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணால் கூட போதும், இந்த அக்கௌண்ட் இந்த ஸ்பின் பண்ணால் போதும், எல்லாத்தையுமே வாங்கிடலாம். ஸோ இதை நம்ம சுற்றி பார்க்கலான் இருக்கேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் இதில் டாலர்ஸில் தான் வாங்க முடியும், ஸோ டாலர்ஸில் வாங்கியாச்சும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சுற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வருது, ஃபியூச்சரில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அப்படின்னா அந்த 10,000 டைமண்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் உங்களை சுற்றி காட்டுவேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த மூன் டோக்கன் ஒன்று இருக்குது, அந்த மூன் டோக்கன் வச்சு என்ன வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வச்சும் திருப்பியும் கன்ஸ் தான் வாங்க முடியும். 5-3 டோக்கன் தான் போதும் உங்களுக்கு பிடிச்ச கூப்பிடோ இல்லை ட்ராகனேக்கேவோ இல்லை பார்த்தீங்கன்னா கிரிஃபினோ, ஸோ இல்லைனா எக்ஸாமேட்டோ, எந்த கன்ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைபர் பவுண்டி அப்படின்ற அந்த மோட்டார் சைக்கிள் அது ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சர்வரை தவிர எல்லா சர்வர்லையுமே லாகின்ல ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் அதை வாங்கினீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன அந்த 3 டோக்கனு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் டைம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, tada, bye-bye, peace, and Navinius out. Tada!